அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரக நாயர்களின் முதல்வரான சூரியன் 8-9 இடத்துல இருக்கார். வருகின்ற பிரச்சனைகளை நிதானமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. மாணவர்கள் மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்வாங்க. அரசாங்க ஒப்பந்ததாரர்கள் வேலைகளை நிறைவு செய்து புதிய ஒப்பந்தத்திற்காக விண்ணப்பம் செய்வாங்க. கலைத்துறையில் வெளிநாடு சென்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி புகழ் அடைவாங்க. செவ்வாய் 4 இடத்துல இருப்பதால் எதையும் நிதானமாக செய்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அனாவசியமாக கடன் வாங்காதீங்க. பிறகு அதை அடைக்க மிகவும் நீங்கள் சிரமப்படுவீங்க. புதன் 8 இடத்துல இருக்காரு. குரு 2 இடத்துல இருக்காரு. எதிர்பாராத அளவு பண வரவு இருக்காது. மேலும் அத்தியாவசியமான செலவுகள் வந்து உங்கள் கையே கடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். சுக்கிரன் 10 இடத்துல இருக்காரு. திடீர் திருமணத்தை முடிவு செய்வீங்க. காதல் ஜோடிகள் கை கோர்த்து செல்வாங்க. சனி 11 இடத்துல இருப்பதால் மன இட விற்பனையில் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. ஆன்லைன் வர்த்தகங்களில் துணிந்து ஈடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் ராகு 12 இடத்துல இருக்காரு. தேவையில்லாத ஒரு செலவுகள் வந்து உங்களுக்கு திக்குமுக்காட வைக்கும். கேது 6 இடத்துல இருக்காரு. திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு முக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. பெரிய முயற்சிகளால் மீண்டும் கைகூடி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். அதற்காக அதிகம் செலவு செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. தெய்வீக சிந்தனை மூலம் உங்களுக்கு மனதில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்குது. விரும்பிய ஆடை ஆபரணங்கள், பிடித்தமான நல்ல உணவு ஆகியவை கிடைக்கும். அறிஞர்கள் நிறைந்த மேடைகளில் கௌரவ பட்டங்கள் உங்களை அலங்கரிக்கும். அதிகாரிகளின் ஆதரவால் பதவி உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்களால் நன்மை ஏற்படும். மாணவர்களின் கவன சிதறல்கள் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையும். எனவே ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி ஆன்லைனில் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை நீங்கள் பெறலாம். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களும் பயணத்தில் துன்பமும் ஏற்படும். கடன் கொடுத்தவர்களின் கைபிடி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக வகை உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் விஷயமாக தீட்டிய புதிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றிகரமாக முடியும். தொடர் முயற்சி செய்தால் உங்களுடைய வியாபாரத்தில் வங்கி கடன்கள் தாமதமாகவே கிடைக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வியாபாரிகள் தங்கள் புதிய திட்டங்கள் மூலம் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க. பெண்களின் அழகும் பொலிவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. திருமண வாய்ப்புகள் தேடி வரும். பண விஷயங்களில் யாரையும் நம்பி ஏமாறாமல் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நல்லவர்களுடன் நட்பு பழக்கத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வியில் தேர்ச்சி கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. கார்த்திகை 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த தாமதமின்றிய தனவரவு உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. முக்கிய பணிகளில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும். மற்றவர்கள் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது. பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். தீவிர முயற்சிக்கு பின் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. நண்பர்களுடன் விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. நல்லோர்களின் சேர்க்கையால் மாணவர்களுக்கு ஆன்லைனில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை 1 பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தா ராசியில் சந்திரன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன்,
தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி, அயன சயன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் எதையும் சமாளிக்கும் தைரியம் உண்டாகும். எடுத்த காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக நீங்கும். சின்ன விஷயங்கள் மனநிறைவை அடைவீங்க. எதிர்பார்த்துடன் பழகும்போது உங்களுக்கு கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவதும் காரிய வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. கேதுவின் சாரத்தால் எளிதில் மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்ப தொடர்பான கவலைகள் மறையும். குடும்ப செலவுகளை சமாளிக்க பண வரத்து நிற்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படலாம். வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகலாம். பெண்களுக்கு அடுத்தவர்கள் செயல்கள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். கலைத்துறையில் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு மனஸ்தாபம் நீங்கும். நண்பர்களிடையே நல்ல ஒரு உறவு இருக்க நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லதே. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் குறையும். எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது. பரிகாரமாக கந்த சஷ்டி கவசம் சொல்லி வர, முருகனை வழிபட்டு வர, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு, அதற்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு சமமாக இருக்கும் என்பதால் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். திருமண வரம் தேடி வரும் முயற்சிகள் உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு. இருக்கும் வீட்டை மாற்றும் முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு தங்களுடைய பணிகளை கூடுதல் கவனம் செலுத்ததுடன் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு கல்வியில் சிறப்பான ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. ஆண்டின் தொடக்கத்தில் குரு பார்க்கும் இடங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அதன் பிறகு குருவின் பயிற்சி காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் கடினமாக படிக்க வேண்டும். ராகு மற்றும் கேதுவின் பயிற்சி காரணமாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறல் ஏற்படாமல் இருக்க வேண்டியது நல்லது. கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ஆண்டு படிப்பில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரமாக முனிவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். நாள்தோறும் நெற்றியில் மஞ்சள் மற்றும் குங்குமம் வைக்க வேண்டியது நல்லது. புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. 2025 கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் பெருமாளை வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம்.